விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022 தை மாதம் 21ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது பூச நட்சத்திரத்திற்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பனி சுமை, டென்ஷன், வேலையில் எஸ்கலேஷன்ஸ், நம்மளை பற்றி போட்டு கொடுக்குற யாரோ ஒருத்தரை பார்க்குறது, வியாபாரத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டுகளினுடைய ஒரு சின்ன அதிருப்தி, கோபத்தை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் செய்யக்கூடிய விஷயம், வாத விவாதத்தில் போய் மாட்டிக்கிறது, கொஞ்சம் நம்மளுடைய வாதத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நடுப்புற ஒரு ஆள் உட்காந்துட்டு ஃபுட்பால் ஆடுவாங்க, நம் மனோநிலை டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்புங்கிறத இருக்கும் அப்படின்னு நம்மளை சொல்ல முடியும். அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கொஞ்சம் செரிமான உபாதைகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியமும் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அப்படி இல்லைனா உணவு காலதாமதமாக எடுத்து இந்த அசிடிட்டி, இந்த புளிச்ச ஏப்பம் இது போன்ற விஷயங்களுக்குள்ள மாட்டக்கூடிய அமைப்போ இல்லை அதிருப்தியான ஒரு உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோடு போட்டு ஜோதிடத்தில் சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பலராமர், லக்ஷ்மணர், ஆதிசேஷன், நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு நாகேந்திர ஹாராய அப்படின்னு ஆதிசங்கரர் எழுதின அந்த பாடலை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்ற நாளை அடியெடுத்து வைத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி டென்ஷனோ, ஒரு வாத பிரதிவாதமோ, வாத விவாதமோ, வாத பிடிவாதமோ, வீண் கருத்து மோதல்கள்லேருந்து விலகி நிற்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனால் இதை யாரும் இல்லாமல் பண்ண முடியாது. விரல் அடிபட வேண்டியது, இந்த விரலில் சின்ன இடத்துல லேசாக ஒரு அடிங்கிறது படும், லைட்டாக வலிக்கும், பட் ஆனால் பெரிய பாதிப்பை தந்துடாது. ஜோதிடத்தில் இப்படி தான் நம்ம குறைத்துக்க முடியுமே தவிர இதை யாரும் இல்லாமல் பண்ண முடியாது. சரி, இப்படி சந்திரன் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் எதிரிகளுடைய பலம் குறைந்து காணப்படுவதும், எதிரிகள் உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிறதும், கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறதும், உங்களுக்கு எதிர்ப்புக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு புகழ் பெருமையோடு இருக்கிறதும், நீண்ட நாளாக வராமல் இருந்த ஒரு தொகைக்கான ஒரு அத்தாட்சியோ இல்லை ஒரு கடன் உபாதைகளுக்கான கடன் தொந்தரவுகளுக்கான ஒரு விஷயங்கள் குறைந்து காணப்படுறதோ, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்போ மேஷராசினருக்காக கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமைப்பட்டு கொள்ளுதல், பிள்ளைகளால் பாராட்டு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் டெஃபினட்டாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரு சின்ன டென்ஷன் அண்ட் ட்விஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து, அதை மட்டும் பொறுத்து கொள்ள வேண்டிய கடமை மேஷராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, கொஞ்சம் குரல் ஒச்ச உயர்த்தி கொஞ்சம் ஒசத்தி பேசி கத்தக்கூடிய அமைப்பு, அந்த பிளட் ப்ரெஷரில் ஒரு சின்ன வேரியேஷன் ரைஸ் ஆகிறது, கொஞ்சம் ரத்தம் சூடாகிடுறது, கண்கள் சிவந்து போகிறது கோபத்தில், இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறத இன்றைக்கி பார்க்க முடியும். பனி சுமை அப்படிங்கிறத இவங்களாக இழுத்துப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்களோட விஷயத்துலேயோ, அடுத்தவர்களுடைய குடும்பத்திலேயோ கொஞ்சம் நம்ம வீண் கருத்துக்களையோ ஃப்ரீ அட்வைஸ் இப்படிங்கிறத கொடுக்காமல் இருந்தாலே ரிஷபராசிக்கு இன்றைய நாளுங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், குலதெய்வம், பங்காளிகள் இந்த விஷயத்துலலாம் ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு கலந்துரையாடல்கள், ஒரு வாத விவாதங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். வாத பிரதிவாதம் கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் சலசலப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் அதை நல்லதை நோக்கித்தான் இருக்குமே தவிர பிரிவுக்காக இருக்காது. 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் அவர்கள் பங்காளிகள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்தியுடனே இருக்கும், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் உடலில் கொஞ்சம் முன்னேற்றம், தெம்பு, திறமை இதெல்லாம் ஓங்கக்கூடிய அமைப்புங்கிறது மிதுன ராசினருக்காக இன்றைய நாள் போய் இதில் உண்டு.
அடுத்து இருக்கிற கடகராசியை பொறுத்தவரையிலும் காலைல எந்திரிக்கும் பொழுதே ஒரு குழப்பம், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு தயக்கம், ஒரு வேலையை தள்ளி போடலாமா அப்படிங்கிற அமைப்பு, இந்த வாய்தா கேட்டு கேட்டு தள்ளி தள்ளி போட்டு இது என்ன கோர்ட்டா வாய்தா கேட்கறதுக்கு, டக்குன்னு முடிங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நமக்கே யாரோ ஒருத்தர் பிடிக்காமல் ஒரு அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸை கேட்கக்கூடிய அமைப்பு, இதுதான் ஜோசியத்தோட பியூட்டி. ஒரு ராசி அட்வைஸை கொடுக்கும், இன்னொரு ராசி அட்வைஸை கேட்கும், சகிச்சு தான் கேட்டாகணும். என்ன பண்ணுறது, நம்மளை விட அறிவும் திறமையும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்களே, இதெல்லாம் பொறுத்து தானே போக வேண்டிய கடமை இன்றைக்கி கடகராசினருக்காக உண்டு. சகிப்புத்தன்மை, சலிப்புத்தன்மை, பொறுமையும் நிதானத்தையும் எடுத்துக்கிட்டு சரி சொல்லுங்க கேட்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு போக வேண்டிய அமைப்பு. என்னை விட அறிவு புத்தாலித்தனம் திறமை எல்லாம் கம்மி தான், ஆனாலும் எனக்கே ஐடியா சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பு டெஃபினட்டாக கடகராசிக்காக உண்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற சிம்மராசியை பொறுத்த வரையிலும் குடுக்கல் வாங்கல் திருப்தியுடனே இருக்கும், பொருளாதார ஆதாயங்கள் உண்டு, தனப்பிராப்தங்கள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி குடும்ப பாரம், குடும்ப விரயங்கள் எல்லாத்தையும் நான் ஒருவனே செய்யணுமா, நான் ஒருத்தியே செய்யணுமா, ஏன் நீங்களாம் அதில் பங்கெடுத்துக்கக்கூடாதா, கொஞ்சம் வந்து தோல் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய பேர்த்த வழிநடத்தி அவர்களுக்காக நல்ல ஆலோசனைகள் சொல்லி நல்ல விதத்தில் அவர்களை முன்னேற்ற வேண்டிய கடமை. உடன் வேலை செய்பவர்கள், சேனல் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பார்ட்னர்ஸ்னால் நமக்கு வியாபாரத்துக்கு பொருள் கொடுக்குறவர்கள் சேனல் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ்னால் நாம் யாருக்கு பொருள் கொடுக்குறோமோ அவர்கள் நம்முடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ். ஒரு சேவைக்கு உங்களுக்கு ஒருத்தர் கமிஷன் ஏஜென்ட்டாக இருந்தால் அவரும் உங்களுடைய சேனல் பார்ட்னர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இவர்கள்ட்டந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசினருக்காக இன்றைக்கி உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு அதிகாரம், புகழ், பெருமை, கௌரவம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சோதனைங்கிறது காலையில் இருக்கும், அது அன்புக்குரிய துணையின் விதத்திலே இருக்கும். ஒரு சங்கடம் அப்படிங்கிறது இருக்கும், இதை கடந்து தான் இன்றைய நாளுங்கிறது போகணுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி கேட்டுட்டேன், இப்போதைக்கு சொல்லியும் காட்டிட்டேன், பத்தியா இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வாங்காமலே இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அன்புக்குரிய உறவே எதிரியாக நிற்கக்கூடிய அமைப்பு. ராமாயணம் சொல்லுது, பெத்த பிள்ளையோட சண்டை போட வேண்டிய காலம் ஒரு நாளைக்கு வரும், அதற்கு தயாராக இரு. அன்புக்குரிய துணையை பிரிய வேண்டிய காலமும் வரும், அதற்காக தயாராக இரு அப்படிங்கிறத சொன்னது தான் ராமாயணம். என்ன சத்திய சோதனை அவ்வளோ வந்தது, அத்தனையும் கடந்து வந்தார். ராமாவதாரத்தை விட சிறப்பான அவதாரம் எதுவும் கிடையாது. அந்த ராமாவதாரத்தினுடைய உதாரணத்தை இன்றைக்கி கன்னிராசி நேர்கள் எடுத்துக்கிட்டு மௌனத்தையும் பொறுமையும் கடைபிடித்து மௌனம் பழகுதல்ங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு நிறைய கேள்விகளுக்கு மௌனம் பதில் சொல்லும். அதை இங்கே அதை இன்றைக்கி உங்கள் அன்புக்குரிய துணைக்காக பதிலாக கொடுக்க வேண்டிய கடமை கன்னிராசினருக்காக உண்டுங்கிறத தனிப்பட்ட ஆலோசனையாக கன்னிராசி நேர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல சுகம், சந்தோஷம், இனிமை இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் காலில் கால் ரெண்டுலேயும் சக்கரம் தான் இருக்காது சார், சக்கரம் மட்டும் இருந்ததுன்னா கிடி 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 கிடின்னு ஒரு ரவுண்டு வந்துடுவேன் சார், நான் எவ்வளோ வேலை பார்க்குறது, எத்தனை பேரை திருப்தி செய்கிறது. குழந்தைகளோட விதத்தில் நிறைய மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது, அன்புக்குரிய துணைக்காக விட்டு கொடுத்து போகிறது, அக்கம் பக்கத்தினருக்காக விட்டு கொடுத்து போகிறது. இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயே நானாக ஏதோ கெட்டு போகாமல் இருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்கிற அமைப்பு. கொஞ்சம் ஒற்றை தலைவலி, கண் எரிச்சல், தூக்கமின்மை, கொஞ்சம் உடல் அசதி, சோர்வப்பா, கொஞ்சம் கேப்பு விடுங்க சார், நீங்களா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு பேசுங்க சார் அப்படின்னு சொல்ற அமைப்பு துலாம் ராசினருக்காக நிறைய இருக்கும். நிறைய அறிவுரைகளை கேட்கிறதும், நிறைய அறிவுரைகளை சொல்றதும் இப்படி கலந்திருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசினருக்காக இன்றைய நாள் போயதில் உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரி வழிகளில் கொஞ்சம் அதிருப்திகள், கோபதாபங்களை வெளிப்படுத்துறது, கொஞ்சம் ஆலோசனைகள், கலந்துரையாடல்கள், வாத விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், அதிருப்திகள், குறை நிறைகள் இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்புங்கிறது இன்றைய நாளில் அமைஞ்சிடுது. அதே மாதிரி கொஞ்சம் வட்டித்தொகை, வாடகைத்தொகை, குடும்ப விரயங்கள், மருந்து, மாத்திரை, மளிகை இதோட பற்றாக்குறைகள் எல்லாம் ஒரு பாரமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் தடையாகிறதும், மதிய பொழுதுக்கு பிறகு அதெல்லாம் நிறைவேறுறதும், அதே மாதிரி ஒரு பிளானுக்கான ஒரு தொகையாகப்பட்டதோ, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தொகையாகப்பட்டதற்கான ஒரு அத்தாட்சியோ கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாளுங்கிறது இருக்கும். நிறைய நிம்மதி, பெருமூச்சு, கலந்துரையாடல்கள், மகிழ்ச்சி, இனிமை, சந்தோஷம், குடும்ப உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு, குடும்ப அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரிடையேவும் கொஞ்சம் பாராட்டு, நட்பு இதெல்லாம் கொள்ளக்கூடிய அமைப்பு
தனுசு ராசிக்காக இன்றைய நாள் பொழுதில் உண்டு. பொருளாதாரங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும், உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கிறது இருக்கும், குழந்தையோட விதத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பும் டெஃபினட்டாக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சத்திய சோதனைங்கிறது கண்டிப்பாக உண்டு, ஒரு விரயம்ங்கிறதும் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் பேக் டு பேக் ட்ராவல், ஒரே காரியம் தப்பா இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன் இப்போ தான் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, நான் வந்துட மாட்டேனா அப்படிங்கிற தன்மை. எனக்கு தெரியுதுங்க நீங்கள் திறமசாலி, உங்களுக்கு அறிவு இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது தெரியணும்ல, அது தெரியாதுல்ல, அதுதானே ஜோசிடம்னு சொல்கிறது. அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கானது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர்கள் அதை கவுத்து விடக்கூடிய அமைப்புங்கிறது டெஃபினட்டாக உண்டு. என்ன அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைங்கிறத மகர ராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய டைம் பீரியடாக தான் நான் பார்க்குறேன், கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, டக்குன்னு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம், நிதானத்தையும் கௌரவத்தையும் வச்சுக்கோங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், அன்பு மட்டுமே மெய்ங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்கிறதுங்கிறத மகர ராசி நேயர்கள் எக்காலத்திலையும் கூடாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொருட்கள் விரயம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும், அதே மாதிரி பொருட்கள் சேர்க்கையும் இருக்கும். மாலை போகுதில் இந்த பக்கம் வாங்குறதும் இந்த பக்கம் கொடுக்கறதும், சார் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு கஞ்சன் பெட்டியில் புகுந்து விட்டாயோ, இல்லை இரும்பு பெட்டியில் மாட்டிக்கொண்டாயோ, இல்லை பேங்க் லாக்கரில் ஒன்று வச்சு பூட்டிட்டாங்களோ அப்படின்னு, ரொட்டேஷனுக்கு பணம் பத்தலை அப்படிங்கிற சமாச்சாரம் கும்பராசி நேர்களுக்கு நிறைய உண்டு. குடுக்கல் வாங்கல் பரிதவி போடவே இருக்கும், உலகமே 10 வருஷம் பின்னாடி போயிடுது, நாம் ஒரு 2 வருஷம் பின்னாடி போனால் தப்பில்லை. வட்டி தொகையினுடைய பாதிப்பு, வாடகை தொகை, பணவீக்கத்தினுடைய தாக்கம், இதெல்லாம் அதிகமாக கும்பராசி நேயர்கள் உணரக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி நாள் போகுதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனால் நம்பிக்கை, சிந்தனை, நல்ல சிரிப்பு சப்தம், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், குழந்தைகள் விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள், இதெல்லாம் காணப்படும், ஆசைகள் நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்பு கும்பராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ஆசை நிறைவேறதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா ராசியும் நிறைவேற்றி மகிழ்ச்சிகரமான ஒரு பிரயாணத்திற்கான ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாயத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான திட்டமிடுதல், ரிசர்வேஷன் செய்கிறது, அதற்கான அகாமடேஷன்ஸை பிளான் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் முன்னேறி போகக்கூடிய விஷயங்கள், பங்கு சந்தை முதலீடுகள், பொருளாதார திட்டமிடுதல்கள் சிறப்பாகவே இருக்கும். உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும், அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பும், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலையும், ஒரு 10 பேரை நிற்க வச்சு நீங்கள் செய்த வேலையை சொல்லி ஒரு 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 டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறது தான், அதில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் கௌரவத்தையும் காட்டக்கூடிய அமைப்பு மீனராசினருக்காக உண்டு. கௌரவம், பெருமை, புகழ், வெற்றி, இதெல்லாம் உங்கள் தோள்கள் ரெண்டுலேயும் மாலையாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு அக்காலான்னு தூங்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்காக அடுத்தவர்கள் உழைத்து, அடுத்தவர்கள் ஆலோசனைகள் சொல்லி உங்களுக்கான நல்ல பேரையும் அவர்களே வாங்கி கொடுக்க அமைப்பு உங்களுக்காக உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை, அந்யுன்யம், பரஸ்பர ஒப்பந்தங்கள் நிறைய காணப்படக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாளுங்கிறது இருந்துட்டு வருது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாயனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உடந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.